திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூரில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஏ கே எஸ் அன்பழகன், மாவட்ட அவைத்தலைவர் டி கே பி மணி, மாவட்ட அம்மாப்பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை ஒன்றியத்திலிருந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணிக்கோ ஹரி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஆர்கேப்பேட்டை ஒன்றிய கழக செயலாளர் நாகப்பூண்டி கோ குமார் ஏற்பாட்டின் பேரில் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு சால்வைகள் வேட்டி அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஆர்கேப்பேட்டை ஒன்றிய கழக துணை செயலாளர் என் அசோக், பொருளாளர் ராஜீவ்காந்தி, ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் அகத்தியன், திருத்தணி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் வேளஞ்சேரி பழனி, நகர இளைஞர் அணி செயலாளர் கேபிள் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையில் 12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழிகாட்டுதலின் பேரில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 55வது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் சிறு பாலம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சுப்பு மணிகண்டன், வார்டு செயலாளர் வடிவேல் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதிய கலையரங்கம் கட்டிடப் பணியை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அச்சங்குளம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கலையரங்கம் கட்டப்பட உள்ளது. இந்த விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்புசாமி, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் கவியரசன் முத்துகிருஷ்ணன், அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சாமிராஜ், சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் கிளை செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பூத் கமிட்டி ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் எம் ஏ முனியசாமி, கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் காளிமுத்து ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் எம்பி நிறைக்குளத்தான், முதுகுளத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கர்ணன், கமுதி ஒன்றிய செயலாளர் காளிமுத்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சரவணகுமார், மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் தமிழ்வாணன், கமுதி ஒன்றிய அவைத்தலைவர் சேகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.